ஞானசம்பந்தருடைய பாடல்களை எல்லாம் எப்படி கையாண்டார்கள் என்ற சொல்ல முறையினை கேட்ட நேரத்தில் உள்ளபடியே எனக்கு ஒரே ஒரு கருத்து தோன்றுகிறது. கவியரசு கண்ணதாசனை நாம் பாராட்டுவதற்கு முன்பு கட்டாயமாக கவியரசு கண்ணதாசன் போன்ற கவிஞனை இந்த மண்ணுக்கு கொடுத்த அவர்களுடைய பெற்றோர்களை நாம் கட்டாயமாக நினைவு கொள்ள வேண்டும். அதற்கு ஒன்றே ஒரே ஒரு கருத்தை சொல்லுகிறேன். வனவாசத்திலே ஒரு அற்புதமான கருத்து கண்ணதாசன் எழுதுவார்கள். கண்ணதாசனுடைய தந்தையார் மிகப்பெரிய செல்வந்தர். ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். உள்ளபடியே செல்வந்தராகவே இருந்திருந்தால் கண்ணதாசன் திரைப்பட துறையிலே வந்திருப்பாரா என்பதே சந்தேகம். ஆனால் காலம் என்ன செய்துவிட்டது? ஏனோ நண்பர்களுடைய பழக்கத்தினால் கண்ணதாசனுடைய தந்தையாருக்கு சீட்டு ஆடுகின்ற பழக்கம் ஏற்பட்டு விட்டது. இதை அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி தந்தையார் அவர்கள் அதுவும் மூன்று சீட்டு ஆடுகின்ற பழக்கம் ஏற்பட்ட காரணத்தினால் கையிலிருந்த பொருள் அத்தனையும் இழந்தார்கள் என்று சொல்லுவதற்கு கவியரசு கண்ணதாசனை தவிர வேறு எந்த கவிஞனையும் இப்படி சொல்ல முடியாது. கவியரசு கண்ணதாசன் அந்த வனவாசத்திலே மிகச் சுருக்கமாக அந்த பாட்டிலே எழுதுகிறார்கள். வீட்டு ராஜா சீட்டை கலைச்சான், சீட்டு ராஜா வீட்டை கலைச்சான் என்று சொல்வார்கள். இப்படி பாடுகிற ஒரு பாங்கு பழைய இலக்கியங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் பெருநாளாம் என்ற பாடலை பார்க்கின்ற பொழுது இது எங்கிருந்து வந்தது? நம்பி என்றால் ஆண்மகன், நங்கை என்றால் பெண்மகள். நம்பியை காண்பதற்கு நங்கைக்கு 1000 தயணங்கள் வேண்டும் என்று சொல்லுவான் கம்பன். தாயிழை என்ற சொல் எங்கிருந்து வந்தது? இது மணிமேகலையிலே பயன்படுத்தப்பட்ட சொல். அன்புள்ள அத்தான் வணக்கம், உங்கள் ஆயிழை கொண்டாள் மயக்கம். இது எங்கிருந்து வந்தது? இதனுடைய வில்லிபுத்தாருடைய முதல் பாடலை எடுத்து பார்த்தால் அதில் ஒரு அற்புதமான கருத்தை துவக்கத்திலே எழுதுவார். பொறுப்பிலே பிறந்து பொருளை நதியிலே தவழ்ந்து தென்னன் மடியிலே கிடந்து என்று ஆரம்பிப்பார் வில்லிபுத்தூரார். இதை கவியரசு கண்ணதாசன் பின்னாலே எடுத்துக்கொண்டார். நதியிலே விளையாடி கொடியிலே தலை செய்வி நடந்த இளம் தன்றதே. இங்கிருந்து எந்த நூற்றாண்டு சொற்கள் இந்த நூற்றாண்டுக்கு அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் பண்டைய தமிழ் சொற்கள் அத்தனையும் தமிழ் இலக்கிய உலகுக்கு கொடுத்த ஒரே ஒரு கவிஞர் உண்டு என்று சொன்னால், ஒப்பற்ற கவிஞர் உண்டு என்று சொன்னால் அவர்கள்தான் கவியரசு கண்ணதாசன். ஒரு முறை கவியரசு கண்ணதாசன் அவர்களிடம் மிக சுருக்கமாக ஒருவர் கேட்டார்கள், இறைவன் எங்கிருக்கிறான், அவனை காட்ட முடியுமா? இதைத்தான் இங்கு மும்பை தமிழ்ச்சங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்த தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இந்த பாட்டை கேட்ட பிறகு, கவியரசு கண்ணதாசனை போன்ற கவிஞன் இல்லை என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். இத்திரைப்பட பாடல் காற்றடித்ததும் கொடி அசைந்ததா, கொடி அசைந்ததும் காற்றடித்ததா. இதற்கு அப்பால் பெற்ற ஒரு பொருள் நம் கண்களுக்கு புலப்படாத ஒன்று இருக்கிறது. இது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் திருமூலருடைய பாட்டு, மரத்தை மறைத்தது மாமத யானை. யானையை பார்க்கின்ற பொழுது நம் யானை நம் கண்களுக்கு தெரிகிறது, ஆனால் யானையை செய்த மரம் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. இதனுடைய இப்படி பல தத்துவ பாடல்களை தமிழ் இலக்கிய உலகுக்கு கொடுத்த ஒரு ஒப்பற்ற மேதை என்று சொல்லக்கூடிய கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டையும் எத்தனையோ சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்ச்சங்கத்திற்கு வருகை தந்து பேசினாலும் கூட இன்றைக்கு அவர்கள் கண்ணதாசனை பார்த்த ஒரு பாங்கும் அழகும் தன்மையும் எந்த ஒன்றுமே படைக்கின்ற முறையிலே தான் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த படைக்கின்ற பாங்கையும் அழகையும் சொல்லுவதற்கு எனக்கு சொற்கள் இல்லை. அவ்வளவு அற்புதமாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து ஆற்றிய சொற்பொழிவுகளுக்கு மும்பை தமிழ்ச்சங்கத்தினுடைய சார்பாக மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நகராட்சி பள்ளி குழந்தைகள்தான் உள்ளபடியே மும்பையிலே இந்த தமிழை காத்து வருகிறார்கள்.
அதுபோன்று கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கிருக்கிற நகராட்சி பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி அதற்கும் மேலாக நல்லறம் எந்தை நிற எண்மை நன்குணரும் கல்வியின் தோழன் என்று சொல்லுவதைப் போல ஆறுமுகப் பெருமாள் அவர்கள் நன்குணரும் கல்வியின் தோழனாக அமைந்துவிட்ட காரணத்தினால் மட்டுமல்ல ஒரு நல்லாசிரியராக மும்பையிலே இருக்கிற நகராட்சி பள்ளிகள் அமர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பண்பாட்டினுடைய இலக்கணம் இருந்தால்தான் ஆசிரியராக இருக்க முடியும். அவர்களுக்கு அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து நாங்கள் வழங்கிய பாராட்டினை பெற்றமைக்கு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இன்றைய கூட்டத்தினை நல்ல முறையில் நடாத்தி கொடுத்த சங்க துணைத்தலைவர் திரு எஸ் ராம்தாஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து 2 நாட்கள் விழாவிற்கும் வருகை தந்து சிறப்பித்த உங்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி. நான் அடுத்த எமது நிகழ்ச்சி 22 மார்ச் அடுத்த மாதம் 22ஆம் நாள் தமிழகத்திலிருந்து முனைவர் அறிவொளி அவர்கள் வரவிருக்கிறார்கள். வழக்காடு மன்றம் என்ற காரணத்தினால் 2 பேர் பேசுவார்கள், திரு சண்முக வடிவேலும் அன்பழகன் அவர்களும் அந்த வழக்காடு மன்றத்தில் பங்கு கொண்டு சொற்பொழிவாற்றவிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கும் நீங்கள் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்று பணிபண்போடு வேண்டுகிறேன். நாட்டு வணக்கத்தோடு கூட்டம் இனிது முடியும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்.